சில நேரங்களில் ரொம்பவே களைப்பா சோர்வா இருப்போம், அல்லது தாங்க முடியாத தலைவலி இருக்கும், அல்லது என்னன்னே தெரியாத ஒரு மனநிலை, ஒரு மாதிரி அப்செட்டாவே இருப்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த டீ குடிச்சிங்கன்னா உடம்பு ரொம்பவே ரிலாக்ஸா இருக்கும், மைண்டு அவ்வளோ ரிலாக்ஸா இருக்கும், தலைவலியெல்லாம் பறந்து போயிடுங்க. தொண்டைக்கு ரொம்பவே இதமான, உடனடியாக ரெஃப்ரெஷிங் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான மூலிகை டீ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு இதுல ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய அளவு ஒரு 3 பேர் அளவுக்கு குடிக்கலாம். உங்களுக்கு எத்தனை டீ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணீர் சேர்த்துக்கோங்க. சளி இருமல் காய்ச்சல் இருக்கும் போது இந்த டீ குடிக்கலாம். இதை நீங்கள் ரெகுலர் டீயாக கூட மாற்றிக்கலாம், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ தண்ணி லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கும் பொழுது 1 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் போட்டுக்கலாம். நீங்கள் என்ன பிராண்டு டீ தூள் யூஸ் பண்ணுவீங்களோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இது கூட 2 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன், இது சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடியாக இருந்துச்சுன்னா 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இது கூட சுக்கு பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சுக்கு பொடி இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சியை நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஓமவல்லி அல்லது கற்பூரவல்லின்னு சொல்லக்கூடிய இந்த இலைகள் வந்து 2 இலைகள் சேர்க்க போகிறோம். இந்த மூலிகையில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குங்க, நான்ஸ்டாப்பாக சொல்லிகிட்டே போகலாம். குறிப்பாக இது சளி இருமல் காய்ச்சலை முறிக்கக்கூடியதாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடியதாக இருக்குது, தலைவலி டென்ஷனை உடனடியாக நீக்கக்கூடியதாக இருக்குது, உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி உடல் பருமனை குறைக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ டயட்டில் இருக்கிறவங்களும் இதை குடிக்கலாம், உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இதை குடிக்கலாம். ஆனால் வெயிட் லாஸ்க்காக குடிக்கிறவங்க ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையோ அல்லது கருப்பட்டியோ சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இனிப்பு சுவை அதிகமாக சேர்க்காதீங்க, ஒரு நார்மலான அல்லது அதை விட கொஞ்சம் கம்மியான அளவுக்கு இனிப்பு சுவை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் பொழுது அந்த மூலிகையோட மருத்துவ குணங்கள் எல்லாமே இந்த டீயில் நல்லா இறங்கும். உங்களுக்கு இதோட இலைகள் கிடைக்கலன்னா நாட்டு மருந்து கடையில் கற்பூரவல்லி இலையோட பொடி கிடைக்கும், அதை வாங்கி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த மாதிரி போட்டு குடிக்கலாம். மெயினாக தலைவலிக்கும் போது போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இது குடிக்கிறதுனால அடிக்கடி சிறுநீர் வெளியேறும், அது மூலிமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேறும். சரி, இவ்வளோ நன்மைகள் இருக்குன்னு சொல்கிறீங்க, இது குடிக்கிறதுக்கு டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு டவுட் வரும். ஏன்னா இதில் நம்ம கற்பூரவல்லி எல்லாம் சேர்த்துருக்கனால நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், அந்த மூலிகையினுடைய லைட்டான ஒரு ஃப்ளேவரில் குடிக்கிறதுக்கு ரொம்பவே இதமாக இருக்கும். ஒரு இளம் சூட்டோவில் குடிக்கும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சோர்வாக களைப்பாக இருக்கும் போது, அல்லது தலைவலிக்கும் போது, அல்லது ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக டென்ஷனாக ஃபீல் பண்ணும் போது இதை நீங்கள் செஞ்சு குடிச்சிங்கன்னா உங்களை நீங்களே ரொம்ப சூப்பராக ரெஃப்ரெஷ் பண்ணிக்க முடியும். இதை நீங்கள் எப்போ வேணால் குடிக்கலாம், டீ காஃபிக்கு பதிலாகவும் குடிக்கலாம், குழந்தைங்களுக்கு கூட தரலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சர்க்கரைக்கு பதிலாக தேன் சேர்த்துக்கலாம், கூடவே லெமன் ஜூஸ் சேர்த்து குடிக்கலாம், ரொம்ப சீக்கிரமாகவே வெயிட் ரெடியூஸ் ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி. டவுன்லோட்